வணக்கம். சிநேகிதியின் மனதில் உறுதி வேண்டும். மறுபடியும் ஒரு கேள்விதான், நான் வந்தாலே கேள்விதான் கேட்குறேன். ஆனால் என்ன, கேட்டு முடிச்சு போகிறதுக்கு முன்னால் பதில் நானும் நீங்களும் சேர்ந்து தேடி கண்டுபிடிச்சிடும். அறிவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? யாராவது நமக்கு அறிவு இல்லைன்னா கோவம் வர அளவுக்கு அறிவு இருக்குது. ஆனால் எது அறிவுன்னு நினைக்கிறீங்க? ஒரு வீதி, அந்த வீதியில் ஒரு பெரியவர், மிகப்பெரிய ஞானி, ஒரு நாளைக்கு அவர் அப்படியே வீதியில் போயிட்டுருக்காரு. அப்படி வீதியில் போகும்போது எதிரில் கண் பார்வை இழந்த ஒரு நபரை பார்க்குறாரு, ஒரு இளைஞன். அவன் கையில் ஒரு குச்சியை வச்சுட்டு தன்னுடைய பாதை என்ன, முன்னால் ஏதாவது கல் இருக்கா, தடங்கள் இருக்கா, பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு உள்ளுணர்வு பாதி கொடுக்க, ஊன்றுகோல் மீதி கொடுக்க மெதுவாக நடந்து வந்திருக்கக்கூடிய அந்த இளைஞனை பார்க்குறாரு. அவன் முகத்தில் நல்ல பொலிவு இருக்குது, பார்வை கண்களுக்கு இல்லைங்கிற மட்டும்தான். அவன் விரலை பிடிச்சி அவங்க கிட்டே போய் நின்று பக்கத்தில் போய், வா என் வீட்டில் வந்து தங்குவா அப்படின்னு கூப்பிட்றாரு. சரி, அவனும் ரொம்ப சந்தோஷமாக வந்து தங்கியாச்சு. ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு. முதல் நாள் வந்ததற்கும் மூன்றாவது நாளைக்கும் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல், மாற்றமும் இல்லாமல், ஒரு விருந்தினர் உபசரிக்கிறத விட கூட வீட்டு நபரை உபசரிக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இந்த பெரியவர் இந்த கண் பார்வை இல்லாத இளைஞனை பார்த்துக்கிறார். ஒரு வாரம் ஆச்சு, ஒன்றரை வாரம் ஆச்சு, ரெண்டு வாரமும் ஆயிடுச்சு. இளைஞனுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது. இப்படிலாம் யார் வீட்லேயும் போய் தங்கினதே கிடையாது, தன்னை நம்பி மட்டுமே பிழைத்துட்டு இருந்த ஒரு நல்ல நபர். ஓ, மெதுவாக சொல்கிறான், இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு. உனக்கு இங்கே என்னப்பா கஷ்டம், ஒரு குறையும் இல்லை. இல்லை ஒரு குறையும் இல்லை, ஆனால் நான் இப்படி இருக்கக்கூடாது, சோம்பல் வந்துடும் எனக்கு, என் மேலே எனக்குள்ளே மரியாதை போயிடும், உழைப்பு போயிடும், நான் கிளம்புறேன், என்னை நீங்கள் போக அனுமதிக்கணும் அப்படின்னு. இல்லை நீ எப்படி போவேப்பா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இத்தனை நாள் நான் எப்படி இருந்தேன், உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னால் எப்படி இருந்தேன், அப்படியே தான் இருப்பேன், நான் கிளம்புறேன், என்னை போக மட்டும் அனுமதிங்க. இருட்டாக இருக்கே, இரவு நேரத்தில் கிளம்புறியே, சிரிச்சிடறான் அந்த இளைஞன். எனக்கோ பார்வை இல்லை, எனக்கு இருட்டாக இருந்தானே இரவாக இருந்தானே என்ன வித்தியாசம் தெரிய போகுது. இல்லை அப்படி இல்லை, இரவு நேரமாக இருக்கே, இந்த விளக்கை வேணால் கையில் எடுத்துக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. மறுபடியும் அவன் சிரிக்கிறான், என்ன இந்த விளக்கு என் கையில் இருந்தால் மட்டும் எனக்கு என்ன லாபம், இருட்டு நேரங்கிறதுனால எனக்கு என்ன பயம், இல்லை கையில் விளக்கு இருந்தால் மட்டும் எனக்கு என்ன லாபம், என் கண்களில் ஒளி இல்லை இல்லை, அதனால் ஒரு வித்தியாசமும் நடக்க போகிறதில்ல. ஆனால் உங்கள் அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இல்லை அப்படி சொல்லலை, உன் கையில் ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் இருட்டு நேரத்தில் எதிரில் வரவங்களுக்கு நீ வர்றது தெரியும் தானே, அதுக்காக தான் சொன்னேன். யோசிச்சு பார்க்குறான், இது கூட நல்ல ஒரு யோசனையாக தான் இருக்குது, என் கையில் ஒரு விளக்கு எரிஞ்சிட்ருக்கு இரவு நேரத்தில், இந்த விளக்குனால எனக்கு எந்த கண் பார்வையும் கிடைக்க போகிறதில்ல, ஆனாலும் எரியற விளக்கு எதிரில் வரவங்களுக்கு நான் வரேன்னு தெரியும் இல்லையா, அதுக்காக. அப்போ இந்த ஊன்றுகோல் கூட பயன்படுத்திக்க வேண்டாம், அதை இப்போதைக்கு கையில் ஒரு ஓரமாக வச்சுக்கலாம், இந்த கையில் விளக்கை தூக்கிக்கலாம். அந்த பெரியவருக்கு நன்றி சொல்லிட்டு இந்த இளைஞன் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டான். நடக்க ஆரம்பிச்சாச்சு, காட்டுக்குள்ளே அது போயிட்டே இருக்கான். நல்ல இருட்டு, இவருக்கு தான் இருட்டுனா என்னென்னு தெரியாது, அது ஒன்று தானே அவனுக்கு தெரிஞ்ச வெளிச்சம். அதனால் இந்த இருட்டையே கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய வெளிச்சமாக எடுத்துகிட்டு கையில் இந்த விளக்கும் எடுத்துகிட்டு போகிறான். கொஞ்ச தூரம் போகும்போது யாரோ எதிரில் வந்த ஒரு நபர் இவன் மேலே மோதிடுறாங்க. இதனால் வரைக்கும் இவனுக்கு கோபம் கூட வந்தது கிடையாது. சட்டு நின்றுறான், ஒரு பளீர்னு வாயிலேருந்து வார்த்தைகள் வருது, என்ன இப்படி வந்து மோதுறீங்க, நான் வரேன்னு தெரியலையா உங்களுக்கு. அப்போ அந்த எதிரில் வந்தவர் சொல்கிறாரு, இரவு நேரம் எப்படி தெரியும், இல்லை இரவு நேரம் எனக்கு கண் பார்வை இல்லை, இரவோ பகலோ எனக்கு எல்லாமே இருட்டாக இருக்குது, உங்களுக்கு தான் கண் தெரியும் இல்லை. இல்லையே, இரவு நேரம் இருட்டாக இருக்கும்போது பார்வை இருக்கிறவங்களானாலும் பார்வை இல்லாதவங்களானாலும் என்ன நடக்குதுன்னு தெரியாது தானே அப்படின்னு அந்த எதிரில் வந்த நண்பர் ரொம்ப அமைதியாக, அந்த நபர் ரொம்ப பொறுமையாக இவர்கிட்ட பதில் சொன்னார். இல்லை நீங்கள் சொல்கிறது எனக்கு ரொம்ப வினோதமாக இருக்குது, என் கையில் ஒரு விளக்கு இருக்கே, நீங்கள் அதை கூட பார்க்கலையா, அந்த வெளிச்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. எதிரில் வந்த மோதின அந்த நபர் சொல்கிறாரு, இல்லையே உங்கள் கையில் இருக்கிற விளக்கு அணைஞ்சு போயிருக்கே, உனக்கு புரியல, அப்போ இது எரியலையா. இல்லை இல்லை அதில் வெளிச்சம் இல்லை, அதில் வெளிச்சம் இருந்தால் நான் எப்படி வந்து உங்கள் மேலே மோதிருக்க முடியும், அதில் வெளிச்சம் இல்லை, அது அணைஞ்சு போயிருக்கு. அந்த கண் பார்வை இல்லாத இளைஞன் ஒரு நிமிஷம் இப்போ யோசிச்சு பார்க்குறேன், இது வரைக்கும் அவன் யார் மேலேயும் போய் மோதினது கிடையாது, ரொம்ப 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 ஜாகிரதையாக தான் போயிட்டுருந்தான். இப்போ சிரிச்சுட்டு என்ன பண்ணுறான், அந்த விளக்கை தூக்கி வீசிட்டு கையில் ஓரமாக மடித்து வச்சுருந்த அவனுடைய அந்த ஊன்றுகோல் இருக்கு இல்லையா, அந்த கோலை எடுத்து கையில் வச்சுக்கிறான். இனி இதை நம்பி நான் நடக்கிறேன் அப்படின்னு எதிரில் வந்த அந்த நபர் இருக்காரு, அவர் கேட்குறதுல என்ன ஆச்சு, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, இத்தனை நேரம் நான் கொஞ்சம் இரவல் அறிவில் வாழ்ந்துட்டு இருந்தேன், இப்போது என்னுடைய பழைய அறிவுக்கே போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். உங்ககிட்ட நான் சொல்ல வந்த கதை என்னுடைய சாரத்துக்கு மறுபடியும் வரலாம். நான் உங்ககிட்ட அப்படி தானே கேட்டேன், எது அறிவு, யார் கொடுத்த அறிவு, எங்கிருந்து கிடைச்ச அறிவு, புத்தகத்துலேருந்து கிடைச்ச அறிவா, இல்லை மற்றவங்க சொன்ன அறிவா இப்படின்னு கேட்டோம்ல, இதை யோசிச்சு பாருங்கள், நல்லாயிருக்கு தானே விஷயம். என்ன, நான் உங்ககிட்ட நிறைய பேசலாம், நிறைய நிறைய கதைகள் சொல்லலாம், என்னுடைய அனுபவங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம், எல்லாமே ஏதோ ரெடிமேடாக இந்த ஆயத்த ஆடை இருக்கு இல்லையா,
அந்த மாதிரி அவசரத்துக்கு வாங்கி போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 1000 சொன்னாலும் அவங்கவுங்க அளவுக்கு அவங்கவுங்களுக்காக தைக்கக்கூடிய ஆடைகளினுடைய அழகு வேறு தான். அதே தான் இரவல் அறிவும். என்னுடைய அனுபவங்களை நான் உங்களுக்கு கொடுக்கலாம், அன்பின் மிகுதியால் கொடுக்கலாம், உங்கள் மேலே இருக்கக்கூடிய அக்கறையினால் கொடுக்கலாம், ஒரு அனுசரணையினால் கொடுக்கலாம். ஏன் எல்லாரும் எல்லாரோடையும் ஒன்றா நடக்கணும் அப்படிங்கக்கூடிய பேர் ஆவல்னாலையும் கொடுக்கலாம். ஒரு அளவுக்கு தான் இது எல்லாமே வரும். எது எப்பொழுதுமே கூட வரும் தெரியுமா? நீங்கள் உங்களுடைய அனுபவத்திலேருந்து பெறக்கூடிய அறிவு மட்டும்தான் உங்களோட எப்போவுமே வரும். நான் என்ன சொன்னாலும் வாழ்க்கையை அதில் ஒரு தடவை பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்தி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா ஏற்றுக்கோங்க. இல்லைன்னா என்ன மாற்றங்களை கொண்டு வந்து பயன்படுத்தணுமோ அதை கொண்டு வந்து பயன்படுத்துங்க. இரவல் அறிவு ரொம்ப நாளைக்கு கூட வராது. சரியா? நன்றி, வணக்கம்.